त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री गुरुभ्यो नमः। ज्ञानभूमि चैनल वाइलाह नाम तोड़ंदु भगवद्गीतये பார்த்து வருகின்றோம். அதில் இன்று இரண்டாம் அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம். தேஹாபிக்ரமநாசோஸ்தி ப்ரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இந்த கர்மயோகத்தில் ஆரம்பம் என்பது கிடையாது, எதிர்மறை விளைவுகளும் இல்லை. இந்த கர்மயோக தர்மத்தை சிறிதளவு நாம் கை கொண்டால் கூட பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. அதாவது இந்த கர்மயோகத்தை பொறுத்தவரை அதனை செய்ய ஆரம்பிக்கின்றோம், சிறிது காலத்தில் நிறுத்திவிட்டாலும் அதுவரை செய்து வந்த சாதனையானது அழிவது கிடையாது. கர்மயோகத்தை ஒருவன் பழகி அதனை முழுமையாக முடிப்பதற்குள் மரணம் அடைந்துவிட்டால் கூட அந்த சாதனையின் தொடர்ச்சியானது மறுபிறவியிலும் தொடர்ந்து வருகின்றது. ஒரு விதையை நாம் விதைக்கின்றோம், அது முளைத்து வரும் பொழுது அதனை கவனிக்காமல் அதற்கு தண்ணீர் விடாமல் விட்டுவிட்டோமானால் அந்த முளைத்து வந்த விதையானது காய்ந்து அழிந்து விடுகின்றது. அதேபோல இந்த கர்மயோகம் பாதியில் நாம் நிறுத்திவிட்டாலும் அழியக்கூடியது அல்ல. கர்மயோகத்தில் எந்த செயல்களை நாம் செய்தாலும் சமபாவனையோடு தான் செய்கின்றோம். விருப்பு வெறுப்பிற்கும் இந்த செயலை செய்தால் இந்த பயன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிற்கும் இடமில்லாத காரணத்தினால் எதிர்மறையான விளைவுகளும் கிடையாது. இந்த கர்மயோகத்தை நாம் சிறிதளவு செயல்படுத்தினால் கூட அது நமக்கு மிகப்பெரிய பலனை தருகின்றது. பிறவி தலையிலே இருந்து இந்த கர்மயோகத்தினாலே நாம் விடுபட்டு விடலாம். ஏனென்றால் நமக்கு பிறவியை ஏற்படுத்துவதே நாம் செய்த செயல்களின் புண்ணிய பாவ வினைகளின் பலன்தான். நமது செயல்கள் அனைத்திற்கும் நம் மனதை சாட்சியாக இருக்கும்படி முதலில் பழக வேண்டும். சாட்சி என்பது ஒரு செயல் நடைபெறும் போது அதனை பார்த்து கொண்டு இருப்பது. அந்த செயல் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றோ அதனுடைய பலன் இப்படி இருக்க வேண்டும் என்றோ எண்ணாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதுதான் சாட்சி. தனக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தப்படாமல் இருப்பது. இவ்வாறு நமது மனதை பக்குவப்படுத்திவிட்டால் அனைத்து துன்பங்களிலே இருந்தும் நாம் விடுபட்டு அனைத்து கர்மத்தடைகளிலே இருந்தும் நாம் விடுபட்டு விடலாம். மீண்டும் அடுத்த ஸ்லோகம் நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.